ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு அனிமல் கேலரி. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு வித்தியாசமான ஒரு அனிமலை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்னைக்கு தான் வீடியோவை புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வீடியோவில் ஹொட்டாசின்னு சொல்லப்படுற ஒரு வகையான பறவை இனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பறவைகள் பார்த்தீங்கன்னா சவுத் அமெரிக்காவில் உள்ள ரிப்பேரியன் ஃபாரஸ்ட் சொல்லப்படுற இடத்துலையும் அமேசான் காடுகள்லையும் தான் அதிகமாக காணப்படுறதா சொல்லப்படுது. இந்த ஹொட்டாசின்ஸ் பார்த்தீங்கன்னா அமேசான் காடுகளில் இருக்க ஒரு வகையான யூனிக்கான பறவை இனம்னு சொல்லப்படுது. இந்த பறவைகள் பார்த்தீங்கன்னா 65 சென்டிமீட்டர் நீளம் வரைக்கும் வளரக்கூடியது. இந்த ஹொட்டாசின்ஸ் ரொம்ப அதிகமாக சத்தம் போடக்கூடியதுன்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் இந்த பறவையால் பல விதமான ரொம்ப ஹாஷான சவுண்டெல்லாம் எடுத்துக்க முடியும்னு சொல்லப்படுது. இந்த ஹொட்டாசின்ஸ் பார்த்தீங்கன்னா 28-30 நாள் வரைக்கும் முட்டையை அடைக்காத்து குஞ்சு பொறிக்கிறதா சொல்லப்படுது. இந்த குஞ்சுகளுக்கு ஒவ்வொரு ரெக்கையிலையும் 2 நகங்கள் அப்படின்னு சொல்லி வளரக்கூடியது. இந்த ஹொட்டாசின்ஸ் பார்த்தீங்கன்னா கிரேட் பிளாக் ஹாக்னு சொல்லப்படுற ஒரு வகையான பருந்து வகைகள் தான் வேட்டையாடுறதா சொல்லப்படுது. இந்த பறவைகள் கூட்டில் இருக்கக்குள்ள ஏதாவது ஒன்று வந்து அதை வேட்டையாட வரும்போது அதை எப்படி பாதுகாத்து கொள்ளும்னா பக்கத்தில் இருக்க நீர் நிலைகளில் போயிட்டு தண்ணிக்கு அடியில் போயிட்டு ரொம்ப நேரம் இருக்கக்குள்ள அந்த மற்ற வேட்டையாட வந்த மிருகம் போன பிறகு மேலே வந்து அதுக்கு கூட்டுக்கு திருப்பியும் போயிடும் அப்படின்னு சொல்லப்படுது. இந்த ஹொட்டாசின்ஸ் பார்த்தீங்கன்னா பொதுவாக இலைகள் மாதிரியான தாவர உணவுகளை தான் சாப்பிட்றதா சொல்லப்படுது. இந்த பறவைகளோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா 14-15 வருடம்னு சொல்லப்படுது. ஜூ மாதிரியான இடங்களில் வளர்ற ஹொட்டாசின்ஸ் பார்த்தீங்கன்னா 29-30 வருஷம் வரைக்கும் வளரக்கூடியதுன்னு சொல்லப்படுது. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஹொட்டாசின்ஸ்னு சொல்லப்படுற ஒரு வகையான பறவை இனங்களை பற்றி பார்த்தோம். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்கோட அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை.